हलो फ्रेंड्स वनक्कम नान्दा उंग आरके स्किन चैनल पेसुरेंगा एल्लारुम एप्पडी इरुक्कींगा एल्लारुक्कुम वनक्कम ना वंदु एनक्कु तेरिंज समैल्गल अलगु कुरिप्पु टैलरिंग टिप्स इदु मादिरि वीडियोस अप्लोड पण्ण पोरेन एक्कने ना नरैय वीडियोस पोट्टिरुक्केन ओरु सिलर पात्तिरुक्कांगा एन्नोड चैनल पिडिच्चिरुंदा एन्नोड चैनलुक्कु सब्स्क्राइब पण्णुंगा उंग फैमिली फ्रेंड्सोड शेयर पण्णुंगा उंगलोड आदरवु एंगलुक्कु तांगा इतने ना गोधुमை மாவு வச்சி ஒரு ஸ்டஃப்பிங் ரோல் பண்ண போறேங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாக்கறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் थैंक यू हलो फ्रेंड्स இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டஃப்பிங் சப்பாத்தி ரோல் பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வெங்காயம் வச்சிருக்கேங்க ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சி நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் फ्रेशान को मल्ली कट पड़ी वजें इत पाती उप मंज तूल कुछ करी मसाल इत पाती पनीर और इवत ग्राम पनीर वह तुवी वजें अब गोधर कपन अल उ तीर बउल वजें चपाती पद्धति गोधम पेसेजील और पत् निम्स मेरी चपाती पेसेज वाचें पत् निम्स मूड़को इत ना स्टफिंग रोल को देवान पेसेजिकल इलाक वंगयम पच मिगि कल कोल मटर उप्पु मंजपोड़ी करी मसाला इत मूण सेक इतना पेसेजी एसेजी एपाती नम्बर तेजीएड़ो रोम नईसा मतलब तेजर इतना नम्बर उर्लक स्टफिंग रोल रेडी पड़ी वजकल अब ये पता ईवन परपी विटकल இல்ல வந்து நீங்க வேக வச்ச சிக்கன் உப்பு மிளகு தூள் போட்டு வேக வச்சி சிக்கன் வைக்கலாம் பன்னீர் வைக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா மஸ்ரூம் காளான்னு சொல்வாங்கல அது வந்து வேக வச்சி வைக்கலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் இல்ல காலை டின்னர் ஆகும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி நம்ம சப்பாத்திலாம் செஞ்சு கொடுப்போம் இது மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமான और अनुभव उ क्रै पड़ी पांग इतनी नम्बर फुल अच्छे इतना नम्बर तुवी वचर पनीर कुछ मेल तूव विडला पता पर्व मारे ना तुवी वी தூணதக்கப்புறம் இத அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து சப்பாத்திய நல்லா பிசைஞ்சி உள்ள ஸ்டஃப்பிங் வச்சி ரோல் பண்ணியாச்சு இத பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணிக்க போறோம் எத்தனை பீஸ் வருதுன்னு ஒரு 5 பீஸ் வரும் ஒரு ரோலுக்கு நான் ரெண்டு ரோலா பண்ண போறேன் பை பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா தனித்தனியா நம்ம रोल एड़े नम्बे अब कई प्स्पनी इप्डा प्स्पनुंग रोमकूड़ा इवलता नम्बर वड़ सईस के प्स्पनना इतमी एला प्स्पनी नम्बर सटी लाइट कुछ एणी परीक ऊतम कमिया ऊतन इतमी एल स्टिंग वड़ पद तटी वी रोम नईसा मतम नर तेजीएड़को इड़ाईट एण ऊती कुछ ती वो इन पटकल अब
கொஞ்சமா நவுத்தி விட்டுக்கிட்டு இன்னொன்னு போட்டுலாம். ரொம்ப எண்ணெய் ஊத்த கூடாது, கம்மியான எண்ணெய் ஊத்துனா போதும். குறைஞ்ச தீயில தான் போடணுங்க, அதிகமாக தீ வச்சிங்கன்னா கறியும் டேஸ்டே மாறி போயிடும். நம்ம வந்து இதை ஒரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். கம்மியான தீ பாத்தில வேக வைங்க, ரொம்ப வச்சா கருகிடும். அப்போதான் உள்ள இருக்க எல்லாம் கொஞ்சம் வெந்து கொஞ்சம் டேஸ்டா கிடைக்கும். இதாங்க பதம், இது வந்து ரெண்டு பக்கமும் இப்ப சவந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். இதை பாருங்க, ரெண்டு பக்கமே லைட்டா வெந்துருச்சு போதும். நமக்கு வந்து எடுத்து வச்சிடலாம். எனக்கு ஒரு கப் மாவுக்கு ரெண்டு ரோல் வந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை ஸ்டஃபிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே பாருங்க, பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், மார்னிங் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.